Hi friends, in the video la nama Ayothithaasa Pandithar பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்பொழுதும் போல அவங்களுடைய born and contribution for journals magazines ஏதாவது இருந்தா and rewards இத இந்த ஆர்டர்ல தான் பார்த்துட்டு அப்புறம் ஓவராலா வந்து எது நமக்கு இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் எடுத்து ஒரு ஷார்ட்கட்டா பார்த்துடலாம். So first வந்து இவருடைய birth பார்த்தனா 1845 to 1914 வரைக்கும் இருந்திருக்காரு. சென்னையில தான் பிறந்திருக்காரு. And starting la ivarude work enna pathina Tamil poet, siddha doctor, journalist, socialist, Tamil arignar, siddha maruthavar, patrikayalar, samuga sevagara irundirukaru. So ivarude contribution society ku pathina main ah appa irundha problem na enna na pathina in untouchables adukapra koyil allow pannama irukkuradhu. So idellam problem. Ipa Ayothithaasa Pandithar Maraimalai adigal அப்புறம் வைகுண்ட சுவாமிகள் இவங்கெல்லாம் வந்து ரிலிஜியஸ் பேஸ்டா போராடி இருப்பாங்க. ஸோ இதுக்காக ஒரு சபை உண்டாக்குறது. இதே வந்து பெரியார் அண்ணா இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி மூலமா இல்லை மூமெண்ட் மூலமா போராடி இருப்பாங்க. ஸோ இவருனாலே அயோத்திதாசர் பண்டிதர் வந்து நிறைய இந்த மாதிரி சபையை தான் உண்டாக்கியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் வந்து இந்த அன்டச்சபிள்ஸ் இதுக்காக அதிகமாக குரல் கொடுத்திருக்காரு. இவர் வந்து ரெண்டு வெப்பன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. என்னன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி மீடியா, அதாவது இந்த பத்திரிகை மூலம் இதெல்லாம் மாற்ற முடியும். இன்னொன்று எஜுகேஷன் மூலம் மாற்ற முடியும் அப்படின்னு நம்பினாரு. ஸோ இவர் வந்து இந்த அன்டச்சபிள்ஸ் தான் கோயிலில் வந்து என்ட்ரு ஆகலாம்ன்றதுக்காக நம்ம பின்னாடி வந்து 1925 பெரியார் காமராஜ் இவங்கெல்லாம் வந்து பைக்கியம் சத்தியகிரகா அதுவும் வந்து டெம்பிள் என்ட்ரிக்காக போராடி இருப்பாங்க, படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இவரும் வந்து இந்த டெம்பிள் என்ட்ரிக்காக அயோத்திதாச அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காரு. அண்ட் இனிமேல் வர்றது தான் பார்த்திங்கன்னா இயர்ஸ். மொத்தமாக இதில் வந்து ஒரு 5 years, அதாவது மொத்தமாக 5 years கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1882, செகண்டு 1885, தேர்டு 1891, ஃபோர்த்து 1898 அண்ட் ஃபிஃப்த்து வந்து அதை பார்ப்போம். ஸோ 1882ல் பார்த்திங்கன்னா திராவிட கழகம். நம்ம 1944ல் பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம்னு அண்ணா வந்து நேம் ரீசேஞ்ச் பண்ணியிருப்பார்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1882லே பாருங்கள் திராவிட கழகம் அப்படின்னு ஒன்று அயோத்திதாசர் பண்டிதர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். யார் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஜான் ரத்தினம் அவர் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்டு 1885 கரெக்டாக ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த பீரியட். ஸோ அப்போ வந்து இவர் திராவிட பாண்டியன் என்ற ஒரு மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அன்டச்சபிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த லோயர் கேஸ்ட் பீப்புள் அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 1891 பார்த்திங்கன்னா திராவிட மகாஜன சபா, அதாவது இந்த அன்டச்சபிள் பீப்புளுக்காக ஒரு சபை வந்து நடத்தியிருக்காரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்திங்கன்னா நீலகிரியில் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 1898 பிரம்மஞான சபை, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா H.S. Salkot. அதாவது இதுதான் வந்து பின்னாடி தியோசபிக்கல் சொசைட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்ரீலங்காவில் தான் அதிகமாக புத்திசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே போய் புத்திசம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்கிய புத்த சபை என்ற ஒரு சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 1888 டு 1885, 1891, 1898, ஸோ திராவிட கழகம், திராவிட பாண்டியன், திராவிட மகாஜன சபா அண்டு சாக்கிய புத்த அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் 3மே பார்த்திங்கன்னா திராவிட தான் வருது. இவருடைய ஃபேமஸான ஜேர்னல்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன், இது வந்து 1907 டு 1914 வரைக்கும் நடத்தியிருக்காரு. இது வந்து ஒரு வீக்லி மேகசின், வார இதழ். அண்ட் ஃபைனலாக ஷார்ட்கட் என்ன பார்த்திங்கன்னா இவருடைய நேம் வந்து அயோத்திதாசர் பண்டிதர். ஸோ இவருடைய நேம்லேருந்து தான் நம்ம வந்து ஷார்ட்கட் எடுக்க போகிறோம். அதில் வந்து தாஸ் மட்டும் எடுத்துப்போம். இந்த டி பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 D வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திராவிடன்ற இதில் 3 இது வரும்னு. அதுதான் பார்த்திங்கன்னா திராவிட கழகம், திராவிட பாண்டியன், திராவிட மகாஜன சபா 1882, 1885, 1891. ஸோ டி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஓ பாருங்கள். ஓ வந்து ஒரு பைசா தமிழன், இது வந்து 1907 டு 1914 வரைக்கும் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எஸ் வந்து என்னென்னா சாக்கிய புத்த சபா, இது வந்து 1898 நடத்தியிருக்காரு. So இதான் ஓவராலா அயோத்திதாசர் பண்டிதர் பத்தி நாம தெரிஞ்சிக்க வேண்டியது மெயினா வந்து இவர் இதல இருந்து क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த ஜர்னல்ஸ் அதுக்கு அப்புறம் இந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க சோ நீங்க இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம் Thank you